அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு இலக்கிய பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இலக்கிய பெருவிழாவில் முதன்முறையாக தமிழுக்கும் இடம் வாங்கி கொடுத்திருப்பவர் வல்லினம் இலக்கிய இதழ்வின் ஆசிரியர் திரு மா நன்னன் அவர்கள். அவர்தம் அரிய முயற்சியால் தமிழில் இந்த இலக்கிய பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நான் தமிழாக்கம் செய்த ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் 6 நாடகங்கள் இங்கு வெளியிடப்படவிருக்கின்றன. இந்த அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். என் நூல்கள் இங்கு வெளியிடப்படவிருக்கின்றன என்று என் இல்லம் வந்து என்னை அழைத்து திரு மா நன்னன் அவர்கள் தமிழ் முரசின் இணை ஆசிரியர் செல்வி லதா அவர்கள் இந்த இருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இருவர் இல்லையே நான் இங்கு வந்திருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்து மிகச்சிறந்த எழுத்தாளர் நேர்மை நெறி நின்று திறனாய்வு செய்பவர் இலக்கிய அறிஞர் இந்த அரங்கத்திற்கு தலைமையேற்ற திரு ஜெயமோகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை உரையாற்றினார். அவர் என் நூலை பற்றி ஏற்கனவே அரிய விமர்சனம் செய்தவர். அவருக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பின்னர் என் தமிழாக்க நூல்கள் ஷேக்ஸ்பியருடைய நூல்களை விமர்சனம் செய்த அன்பர்கள் திரு அவனுடைய பெயர்கள் வந்து எனக்கு நினைவில்லை. செல்வி லதா அவர்கள், திருமதி அழகு நிலா, ஜிஎஸ்எஸ் நவீன், ஆ பாண்டியன், அரவிந்த் குமார், திருமதி அருண்மொழி நங்கி, கணேஷ் பாபு இவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மொழிபெயர்த்த நூல்களில் அவர்கள் அக்கறையுடன் படித்து அதனை திறம்பட திறனாய்வு செய்திருக்கும் நேர்த்தியை நான் அறிந்து போற்றுகிறேன். இவர்கள் என்னை பற்றி என்ன கருதுகிறார்கள் என்பதை விட என் படைப்பில் என் எழுத்தில் அவர்கள் என்ன
சாந்தனையை கண்டார்கள் என்பதனை அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். அதனுடன் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துகள் கூறப்பட்டன. இவர்களுடைய இந்த திறனாய்வு திறன் கண்டு நான் வியக்கிறேன். வருங்காலத்தில் நான் தொடர்ந்து எழுதுவேனா என்று நான் அறியேன். ஏனென்றால் என் உடனடி எழுதுவதற்கு தகுதியாக இருக்குமா என்று நான் கருதவில்லை. இதுவரை நான் 22 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது 23வது நூலாக ஷேக்ஸ்பியரின் ஆண்டனி அண்ட் க்ளியோபாட்ரா என்ற நூலை முடித்து கொண்டிருக்கிறேன். அந்த நூல் பெரும்பாலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வரும். என்னுடைய 91ஆம் அகவயிர், 91 அகவயிர். எனவே என்னை பாராட்டி பேசிய அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.